நம்மளுடைய மொபைல் அடிக்கடி ஹேங் ஆகும் இல்லைனா ஸ்லோவாக ஒர்க் ஆகும். இதற்கு முக்கியமான காரணம் நம்மளோட மொபைலில் இருக்கக்கூடிய ரேமோட ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக ஃபுல்லாயிரும். இல்லை அப்படின்னா நம்மளோட மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஆப் பேக்ரவுண்ட் வந்து அதிகமாக ரன் ஆகிட்டுருக்கும். இந்த இரண்டு காரணங்களால் தான் நம்மளோட மொபைல் ஹேங் ஆகுறதும் ஸ்லோவாகிட்டுருக்கும். இதை சரி பண்ணுறதுக்கான ஒரு 5 வழிமுறை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. முதலாவதாக உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களோட ப்ளே ஸ்டோரில் மேலே இருக்க 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் ஆட்டோ அப்டேட்ஸ் இருக்கும். அந்த ஆட்டோ அப்டேட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் டு நாட் ஆட்டோ அப்டேட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் உங்களோட பேக்ரவுண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட்ஸ் வந்து உங்கள் எந்த சாஃப்ட்வேருக்கும் ஆகாமல் இருக்கும். அதனால் உங்களோட மொபைல் ஹேங் ஆகிறத தவிர்த்துக்கலாம். அடுத்ததாக செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அபவுட் ஃபோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கீழே இதில் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பில்டு நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனாபிள் ஆகிருக்கும். இந்த ஆப்ஷனை பற்றி உங்களுக்கு நிறையா பேத்துக்கு தெரியும். ஸோ இந்த டெவலப்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த டெவலப்பர் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் கீழே கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா லிமிட்டட் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஆப்ஸ் பேக்ரவுண்டில் ப்ராசஸ் ஆகிருக்கிறது ஸ்டாண்டர்ட் லிமிட்டில் இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது ப்ராசஸிங்கில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாண்டர்ட் லிமிட்டில் வச்சுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்சிஷன் அனிமேஷன் ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து உங்களோட மொபைலில் வந்து அனிமேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளே ஆகிட்டுருக்கும். இந்த அனிமேஷனை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த அனிமேஷனை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேக்ரவுண்டில் உங்கள் மொபைல் எந்த அனிமேஷனும் ஒர்க் ஆகாமல் இருக்கும். அதனால் உங்களோட மொபைல் வந்து ஹேங் ஆகாமையும் ஸ்லோவாகவையும் நம்ம தவிர்த்துக்க முடியும். அடுத்தது உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் மேலே சர்ச் பாரில் டேட்டா சேவர் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். அலோ ஆப்பிள் வைல் டேட்டா சேவர் ஆன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு எந்தெந்த ஆப்புக்கான பேக்ரவுண்ட்ஸ் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு மேலே இந்த 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ அலோடு ஆப் ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கும். ஸோ இதில் வந்து எந்தெந்த ஆப்புக்கெல்லாம் இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் வந்து ஆனில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது காட்டும். ஸோ அந்த ஆப் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஆன் பண்ணிக்கலாம், இதில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது உங்களோட மொபைலில் நீங்கள் பல ப்ரௌசர் யூஸ் பண்ணுவீங்க. யூசி ப்ரௌசர், க்ரோம் ப்ரௌசர், இன்டர்நெட், இது மாதிரி பல ப்ரௌசர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட மொபைலில் ஒரு சில ப்ரௌசர் மட்டும் யூஸ் பண்ணால் உங்களோட மொபைல் வந்து ஹேங் ஆகிறதுலேருந்து தவிர்த்துக்க முடியும். ஏன்னா நிறையா ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேக்ரவுண்டில் ப்ரௌசர் வந்து ரன் ஆகிட்ருக்கும். ஸோ இதில் டேட்டா லாஸும் நிறையா ஆகிட்டுருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த ப்ரௌசர் வேணுமோ அந்த ப்ரௌசர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களோட மொபைல் வந்து ஹேங் ஆகிறதுலேருந்து தவிர்த்துக்க முடியும். ஸோ உங்களோட ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அந்த ப்ரௌசரில் மேலே அந்த 3 டாட் லைனில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ டேரெக்டாக உங்களோட செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். செட்டிங்ஸில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரைவசியில் ஒவ்வொரு ப்ரௌசருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இது இருக்கும். ஸோ இந்த ப்ரைவசியில் கீழே டெலிட் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து அக்செப்ட் குக்கீஸ், சகஸ்ட் சர்ச்சஸ் இதை எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டெலிட் ப்ரௌசிங் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எது எதெல்லாம் டெலிட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் விட்டுருங்க. ஆட்டோஃபில் டேட்டாவை கூட நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ லொக்கேஷன் ஆக்சஸ் டேட்டா, ஸோ இது மூணையுமே நீங்கள் செலக்ட் பண்ணாமல் ஸோ மற்ற 3 ஆப்ஷன் ப்ரௌஸ் ஹிஸ்ட்ரி, குக்கீஸ், கேட்ச் அப்படிங்கிற அந்த 3 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டெலிட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டேரெக்டாக வந்து டெலிட் ஆகிரும். ஸோ இதனால் உங்களோட மொபைல் வந்து பேக்ரவுண்டில் அதிகமாக ரன் ஆகிட்டு இருக்கிறது அனைத்துமே டெலிட் ஆகும்போது உங்கள் மொபைல் ஹேங் ஆகிறதுலேருந்து தவிர்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் அனைத்துமே நீங்கள் உங்கள் மொபைலில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஹேங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அதுலேருந்து தவிர்த்துக்க முடியும். ஸோ உங்கள் மொபைலை எளிமையாகவும் ரொம்ப வேகமாகவும் இது மூலமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.